ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Nextday360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் வாயு தொல்லையிலிருந்து எளிமையாக விடுபடக்கூடிய சிம்பிள் ஹோம் ரெமெடி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த வாயு தொல்லையை வந்து உடனடியாக போக்குறதுக்கு ஒரு 4-5 வீடியோக்கள் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்க இந்த உணவு முறைகள் மாற்றத்தினால நிறைய பேத்துக்கு இந்த வயிறு மந்தம், அடிக்கடி வந்து புளிச்சேப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, நெஞ்சரிச்சல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு இருக்குது, பசி எடுக்கிறதே இல்லை, பசி குறைவாக தான் இருக்குது. இதுக்கு காரணம் வந்து வயிறு எப்போயுமே வந்து மந்தமாகவும் வயிறு உப்புசமாகவும் இருக்கிறது தான். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா வயிறில் தேவையில்லாத வாயு வந்து தங்கிடுது. அந்த வாயு வெளியேற முடியாமல் சில சமயம் வந்து கெட்ட வாயுவை வந்து உடம்புலேருந்து வெளியேறும், நெஞ்சரிச்சலும் புளிச்சேப்பமும் அடிக்கடி வந்து நிறைய பேத்துக்கு வந்து பிரச்சனை தருது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அதனால வாயு தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்கு இந்த சிம்பிள் ஹோம் ரெமெடி நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நாம் போட்ட அந்த வாயு தொல்லைகள் சம்பந்தமான வீடியோஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் நான் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கு எது வந்து ஈஸியாகவும் கன்வீனியன்ட்டாகவும் உங்கள் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ வாங்க, இந்த ஹோம் ரெமெடி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஷேர் பண்ணுறேன் உங்களோட. ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு டம்ளர் வந்து தண்ணீர் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து அதனுடைய கொதிநிலை அடைகிற வரைக்கும் நீங்கள் வந்து கொதிக்க வைங்க. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, தண்ணி ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும், 4 கிராம்பு வந்து எடுத்துக்கிறோம். இந்த கிராம்பை நீங்கள் வந்து பொடி பொடியாக வந்து தூள் பண்ணிக்கோங்க, இல்லை முடிஞ்சளவு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து இதை சேர்த்துக்கலாம். தண்ணி அதனுடைய கொதிநிலை அடைஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிராம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 1/2 எலுமிச்சை வந்து தேவை. ஸோ அந்த சாணை வந்து அதில் புழிஞ்சிக்கலாம். இது கூட பெருங்காயத்தூள் சிறிதளவு, கல்லுப்பு சிறிதளவு, இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வாட்டர் வந்து மிதமான சூடு வர்ற வரைக்கும் நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வந்து நல்லா அந்த வாட்டரோட வந்து மிக்ஸ் ஆகிரும். ஸோ இவ்வளோ தான் இந்த ட்ரிங்க் செய்கிறதுக்கு நமக்கு வந்து தேவையான பொருட்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், யார் வேணாலும் எளிமையாக வந்து காலையில் வந்து இதை வந்து செஞ்சிடலாம். இதை எப்போ குடிக்கலாம்னா காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது, இல்லை சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சாச்சும் நீங்கள் இந்த ட்ரிங்க் வந்து குடிக்கலாம். இதை குடித்த ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு அந்த ரிலீஃப் வந்து உங்களுக்கு சட்டுன்னு வந்து கிடச்சிரும். ஸோ வாயு வந்து உடம்புலேருந்து வெளியேறிடும். இதுக்கப்புறம் நீங்கள் உண்ணும் உணவுலையும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த எண்ணெயில் அதிகமாக பொறிச்ச உணவுகளை நீங்கள் தவிர்க்கணும். அதுக்கப்புறம் கிழங்கு பயறு வகைகளை நைட்டு வந்து சாப்பிட்றத நீங்கள் வந்து தவிர்த்திங்கன்னா உணவு முறையில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டெய்லி ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். ரொம்ப நேரம் உட்காந்த இடத்துலே வேலை செய்கிறவங்க கண்டிப்பான முறையில் ஒரு வாக்கிங் ஆகச்சும் வந்து நீங்கள் பண்ணணும். நைட்டு சாப்பிட்ட உடனே போய் தூங்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு இந்த வாயு தொல்லை வராமல் உங்களால் தடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாயு தொல்லை இருக்கும்போது இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோஸில் உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோ மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.